வணக்கம், வெல்கம் டு ஐநா டிவி. மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்தோடைய பொங்கல் திருவிழா 2017 பொங்கல் திருவிழா அமோகமா நடந்துட்டு இருக்கு. இது வந்து டிஎஃப்டபிள்யூ ஹிந்து டெம்பிள் ஏக்தா மந்தர் இருவிங்களை வச்சு நடக்குது. இங்க நம்மளுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில இருந்து நம்ம வைஸ் பிரசிடென்ட் சித்ரா மகேஷ் நம்மளோட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த திருவிழால என்னென்ன பண்றாங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, அவங்க என்னெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சித்ரா. வணக்கம், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பொங்கல் அன்னைக்கே நடக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. சமையல் வந்துட்டு ஆண்களாக சேர்ந்து ஒரு பெரிய குழுவினரை சேர்ந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்டாக பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வீட்டு சாப்பாடு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த வருஷம் சிறப்பாக பொங்கல்னாலே வந்துட்டு ஊரில் பட்டிமன்றம், பேச்சரங்கம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும், கவியரங்கம் அந்த மாதிரி. இந்த முறை வந்துட்டு நம்ம தமிழ்ச்சங்கத்தில் மெம்பராக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பேச்சரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதோட தலைப்பு வந்துட்டு குழந்தைகள் தமிழ் பேசுகிறதுக்கு தடையாக இருக்கிறது காரணம் பெற்றோர்களா, நண்பர்களா, இல்லை சமூக சூழலா, இடமாற்றம், அந்த மாதிரி ஒரு 5 தலைப்புகளில் பேச போகிறாங்க. திரு கால்வெல் வேல் நம்பி அவங்கள வந்துட்டு நெறியாழ்கை பண்ணுறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கயிறுக்கும் போட்டி, ஓவிய போட்டி, குழந்தைங்களுக்கு கோலம் போட்டி, பொங்கல் சமைச்சிட்டு வந்திருக்காங்க. அது சிறந்த பொங்கல் சமைச்சவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிசு, அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு முக்கியமாக பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கிறது வந்துட்டு நம்ம பாரம்பரிய விளையாட்டு வந்துட்டு ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டு. அது ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு கிடையாது, சல்லிக்கட்டு. சல்லினா காசு. அந்த காலத்தில் வந்துட்டு சங்க காலத்திலிருந்தே நடந்துட்டுருக்கிற ஒரு விளையாட்டு. அதில் வந்து சல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய காசுகளை சேர்த்து ஒரு பெரிய துணியில், வெள்ளை துணியில் கட்டி மாட்டோட கொம்பில் கட்டிடுவாங்க. அந்த அதை அடக்கிறவங்க வந்து நீங்கள் சினிமாலெலாம் பார்த்துருக்கலாம், தமிழ் திரைப்படங்களில் நிறையா. அதில் அந்த முடிச்சு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க ஹீரோஸ். ஸோ அதுதான் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. காசு, அந்த காசு பண முடிப்பு தான் வந்துட்டு அவங்களுக்கு பரிசு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு அப்போல்லாம் வந்து கேஷோ இல்லை மாதிரி பாத்திரம் அந்த மாதிரி பரிசு கொடுக்கறதெல்லாம் வழக்கம் கிடையாது. காசு கொடுக்குற காசு தான், சில்லற காசுங்களெல்லாம் கட்டி மேபி அந்த காலத்தில் தங்க நாணயங்களாக இருந்திருக்கலாம், அதுதான் ஜல்லிக்கட்டு. அது வந்து ஜல்லிக்கட்டுங்கிறதே வந்து ஒரு இப்போ அரசியல் அப்படின்னா எப்படி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இன்னொரு பேர் ஏறு தழுவல். அதுக்கான நம்மளோட ஆதரவை தெரிவித்து இங்கிருந்து நம்ம மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி நம்மளோட ஆதரவை தெரிவிக்க போகிறோம். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. மாடு வரப்போகுது, அதுதான் வந்துட்டு. ஆனால் அந்த மாட்டை வச்சு ஜல்லிக்கட்டு நடத்த முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒரு மாடு வரப்போகுது. அதுவே நம்ம மாடு நம்ம கூடவே விவசாயிகள் கூடவே வளர்ந்தது ரொம்ப பெரிய விஷயமா. அதை நாங்கள் இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப எல்லா குழந்தைங்களும் கேட்கறது மாடு வருதா, எங்கே மாடுன்னு தேடுற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பெரிய சிறப்பு. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, திருவள்ளுவர் வந்துட்டு திருக்குறளில் சொன்னது ஒரே ஒரு தொழில் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அது உழவு. உழவு பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போவே அந்த அளவுக்கு உழவுக்கான விவசாயிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அதை போற்றி நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய விவசாயங்கள் வந்துட்டு பல இடங்களில் அழிஞ்சிட்டு வர்றாங்க. விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. அதன் மூலமாக வந்துட்டு விவசாயிகளும் துன்ப நிலையில் ஆகிட்டு குடும்பங்கள் வந்து நிறைய குடும்பங்கள் வறுமையில் இருக்குது. அது எல்லாம் மீட்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இந்த பொங்கல் மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் விவசாயிகள் வந்துட்டு வறுமையில் இருந்துக்கிட்டு அந்த மாடு, பொங்கல்னாலே மாடு ஒரு செழுமையான ஒரு விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொண்டாட முடியும். அதை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி வந்து அது எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கும். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜல்லிக்கட்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி விவசாயிகளுக்கு இந்த முறையிலையாவது நம்ம ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட பெரிய குறிக்கோள் வந்துட்டு மனசில் எனக்கு இன்னைக்கு மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிறது ஜல்லிக்கட்டு தான். ஸோ அதனால் அதை பற்றி நிறையா பேசிட்டேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப அருமையாக சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டுங்கிறது வந்து சங்க காலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அதை நம்ம எப்படியும் விட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கம் போராடுறது ரொம்ப அருமையான ஒரு தகவல். நன்றி, வணக்கம்.